ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். நம்ம ஸோ என்ன வீடியோ அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவளோட வந்து பார்த்தோன்னா ஸோ 6 மணிக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ 6 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க வச்சுங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக பார்ப்போம். ஸோ லியோ இந்த ஒரு மூவிலேருந்து வந்து பார்த்தோம் ஸோ வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் வச்சுங்களா. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு 7:35 வந்து பார்த்தா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சன் டிவி அவங்களோட யூடியூப் சேனலில். ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்தா செம ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுங்களா. ஸோ ஏன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து காஷ்மீரில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து பார்த்தா ஸோ இந்த ஒரு வீடியோவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க சொல்ல தளபதி அதில் வந்து பார்த்தா லோகே அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அதே போல் வந்து பார்த்தோம். ஸோ அங்கே போன சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஸோ அதே போல் போலீஸ் அண்ட் வந்து பார்த்தா ஆர்மி படை எல்லாருமே வந்து பார்த்தா ஸோ கடுமையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குங்க வச்சுங்களா. ஏன்னா அந்த இடத்துல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஸோ அதுக்கு முன்னாலே ஷூட்டிங்கான லொக்கேஷன் அண்ட் பார்த்தா ஷூட்டிங்கான எல்லா ப்ரிபரேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அப்பயவால் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்குன்னு வந்து பார்த்தா ஸோ ரெண்டு விதமாக ஸோ பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நாங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அந்த 7 மினிட் வீடியோ வந்து பார்த்தா ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்க சொல்ல ஒரு மேக்கிங் வீடியோ தான் சொல்லலாம் வச்சுங்களா. ஸோ காஷ்மீர் ஷெட்யூல் ஒரு 90% ஷூட்டிங் ஆட்டம் வந்து பார்த்தா ஸோ இந்த ஒரு காஷ்மீர் ஷெட்யூலாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ கடுமையான குளிர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைட்டு 20 டிகிரியில் வந்து பார்த்தா நாங்கள் ஷூட்டிங்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்க சில கிளியராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தை அவுட் புட் எந்த வேறு லெவலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ படமும் வந்து பார்த்தா ஸோ வெறித்தனமாக நம்மளை லொக்கேஷ் எடுத்துருக்கா இருக்கு வச்சுங்களா. ஏன்னா அதில் தளபதி ஸோ அவங்களோட ரோல் ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ லாஸ்ட்டில் வருவார் நம்ம தளபதி வந்து பார்த்தோம்னா ஸோ அவரை எல்லாம் இயல்பாக இருக்கிற மாதிரி தான் வச்சுங்களா. ஸோ அந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஏன்னா கேஷுவலாக வந்து பார்த்தா ஸோ எல்லாருக்கிட்டையும் சாதாரணமாகவே பேசுவார். ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தா ஸோ அதை கேப்ச் பண்ணி வந்து பார்த்தா ஸோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் தளபதி ஹேர் ஸ்டைல் லுக்காக வந்து பார்த்தா ஸோ வேறு லெவலில் இருக்குங்க சரிங்களா. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து பார்த்தா ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம தளபதியை காட்டுவாங்க. ஸோ ஒடியாந்து வந்து பார்த்தோம் ஸோ வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஸோ அவரோட பின்னால் பேக் சைடில் வந்து பார்த்தா ஒரு கேமரா வச்சுட்டு ஸோ அவரோட ஹேர் ஸ்டைல் ஒரு லுக்கை வந்து பார்த்தா காட்டுவாங்க. ஸோ அதுதான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்பயரான ஒரு லுக்குன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து காட்டின தளபதியோட ஒரு ஸ்கேமும் வந்து பார்த்தா ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோ ஸோ பயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சென்னைக்கு வந்து பார்த்தா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஒருத்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் லியோவில் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா ஸோ பெரிய ஒரு லாங் கே கேட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து சென்னையில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ அகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுண்டர்ஸ்லாம் மிச்சம் பண்ணுங்க. வேறு ஒரு டேரை வேறு கான்சர்ஸ் நினைப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.